ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷர்வி கிச்சன் நம்ம இன்றைக்கி துவரம்பருப்பில் அதாவது ரேஷன் கடையில் கொடுத்த முழு துவரம்பருப்பு இருக்குது இல்லையா அதில் வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பூண்டு பத்து பல் இஞ்சி ஒரு சின்ன துண்டு வரமிளகா அஞ்சு பச்சை மிளகா அஞ்சு சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து அரைச்சிக்கலாம் அடுத்தது அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் துவரம்பருப்பை கிரைண்டரில் போட்டு பருப்பு பதத்துக்கு அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் போட்டால் தான் நம்மளுக்கு ஒரே மாதிரி அரையும் மிக்சியில் போட்டோம்னா நம்மளுக்கு அறையாது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த காரத்துக்கு மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ட உடனேயும் எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம கலக்கிறதுக்கு நான் நாலு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் மல்லி இலை கொஞ்சம் கருவேப்பில தேவையான அளவுக்கு சால்ட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி கைவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இல்லைன்னா வெங்காயம் கட்டி கட்டியாக இருக்கும் ஒரு வாட்டியெல்லாம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு இதில் உப்பு ஆட் பண்ணுறேன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதில் அந்த அரைச்சி வச்சிருக்கிற மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பருப்புக்கு நாம் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது நம்ம ஊற வச்சுருக்கிற த பருப்பையே நம்ம நல்லா ட்ரையாக நல்லா தண்ணியை வடித்து தான் நம்ம கிரைண்டரில் போடணும் இல்லைன்னா நம்மளுக்கு நல்லா மாவு நல்லா ரொம்ப தண்ணி சேர்ந்துச்சுன்னா எண்ணெய் ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி ஒரு வாட்டி எல்லாத்தையும் மாவு வெங்காயம் உப்பையெல்லாம் நல்லா கலங்கிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க கலக்கி எடுத்துட்டு ஒரு பேனில் வடை செய்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அந்த மாதிரி நம்ம பருப்பு வடை செய்வோம் இல்லையா இந்த வடை பருப்பில் அந்த மாதிரி தட்டி போடாமல் குட்டி குட்டியாக கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் பட்டை பண்ணி போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த இந்த பருப்பு வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அந்த வடை பருப்பு வடையில் வட இந்த வடை தான் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த பருப்பில் சாம்பார் செஞ்சோன்னா ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம அந்த பருப்பு யூஸ் பண்ணி இந்த மாதிரி வடை இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இது ரொம்ப பட்டையாக போட்டோன்னா அந்த வடை மாதிரி போட்டோன்னா இது இடையிலெல்லாம் கொஞ்சம் வேகாது அதுக்கு வேண்டி நம்ம குட்டி குட்டியாக போட்டுக்கிறோம் அப்புறம் மேலே வந்துட்டு சீக்கிரமாக கருகிரும் அப்புறம் உள்ளே வேகாது மாவு மாவாக இருக்கும் அதுக்கு வேண்டி நம்ம குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்துட்ருக்கு இதை நம்ம ஆல்ரெடி எடுத்து தட்டி வச்சும் எடுத்து போட முடியாது அதனால் கொஞ்சம் அதிகமாக கையில் கை பிடிக்கிற அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க இந்த வடை டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா வடை நல்லா வெந்துருச்சு இது ரொம்ப சிம்பிளாகவும் வேலை முடிஞ்சிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் இந்த வடையை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ